புத்தாண்டு முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுக்கு முன்னிலை பொறுப்பை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி கழகத்தின் ஆற்றல் வாய்ந்த செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணன் திரு கண்ணன் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த கிளை கழகத்தின் செயலாளர் இந்த மண்ணின் மைந்தன் அருமை சகோதரர் பூக்குடியார் பழனிசாமி அவர்களே, 134 வட்டத்தின் செயலாளர் இரா செலீன் அவர்களே, மாவட்ட இளைஞரின் ஆற்றல் வாய்ந்த துணை வேட்பாளர் அருமை சகோதரர் வே ஆனந்தம் அவர்களே, சின்ன என்கிற மணிகண்டன் அவர்களே, கோல்டு பிரகாஷ் அவர்களே, நம்மளை எல்லாம் அன்போடும் வழிவோடும் பொலிவோடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் நிர்வாக வசதிக்காக 70 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் ஒட்டுமொத்த செயலாளும் அன்பாலும் பண்பாலும் வழிநடத்தக்கூடிய ஒரே மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் எம்எல்ஏ அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய அக்கா நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா தமிழிசை தங்கப்பாண்டியன் அவர்களே, மதிப்புக்குரிய தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் திரு தங்கராஜன் அவர்களே, மாவட்ட கழக நிர்வாகிகள் கார்த்திக் அவர்களே, ஆனந்த் அவர்களே, ராஜசேகர் அவர்களே, விஜயானந்த் அவர்களே, லோக் அவர்களே, பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகளே, இறுதியாக நன்றி கொடுக்கிற அருமை சகோதரர் சதீஷ்கரன் அவர்களே, அண்ணன் ஓ அன்பலன் அவர்களே, பெருந்தெல்லாம் கலரக்கூடிய ராணியனர் மக்களுடைய ஊர் ஜனங்களே அனைவருக்கும் சென்னை தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பாக எனது மாலை வணக்கத்தையும். உங்கள் கலைஞரையா இருக்கும்போது இந்த தமிழ் புத்தாண்டை நாம் கொண்டாட வேண்டும் என்று நாம் ஆட்சியில் இருக்கும்போது பல்வேறு அறிஞர்களை வைத்து தீர்மானம் போட்டு நிறைவேற்றினார்கள். பின்பு ஆட்சிக்கு வந்த இந்த அம்மையார் அவர்கள் அந்த தீர்மானத்தை மாற்றி இல்லை என்று சொன்னார்கள். ஆனாலும் ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் ஓரடியில் நின்று 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இல்லை என்று சொன்னாலும் இன்று தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் கலைஞர் ஐயா கொண்டு வந்த இந்த தமிழ் புத்தாண்டை தான் அனைவரும் தைத்திருநாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். காரணம், அவர் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய பற்று. அந்த அளவு தான் கழகத் தலைவர் என்ற மொழி நடத்தி கொண்டிருக்கிறார். என்னை கூட நிறைய பேர் கேட்டாங்க, என்ன போன வருஷமும் ராணி அண்ணன் தான் நீங்கள் நிகழ்ச்சி நடத்துறீங்க, இந்த வருஷம் அங்கே தான் நடத்துறீங்க. ராணி அண்ணனார் மக்கள் என் உணர்வோடும் உயிரோடும் கலந்திருக்கிறார்கள், தொடர்ந்து இந்த உடம்பில் உயிர் வைக்கிறோம், எப்பவும் பொங்கல் விழாவை இங்கே தான் நடத்த வேண்டும் என்ற உறுதியும் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். காலையில் இந்த எடப்பாடி ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த மேடை போடுறதுக்கு, இங்கே கொடி கட்டுறதுக்கு, இங்கே ஒரு தட்டி பழக வைக்கிறதுக்கு எல்லாம் இடையூறு பண்ணாங்க. மேடை போடக்கூடாது, நம்ம 5 அடி மேடை போட்டிருந்தோம், அதுக்கு சொன்னாங்க அவுத்தோம். இங்கே வெளியில் ஒரு கொடி ஒரு 10 கொடி கேட்டிருந்தோம், அந்த கொடியை அவுக்க சொன்னாங்க அவுத்தோம். வெளியில் ஒரே ஒரு தட்டி பழக விளம்பரத்துக்காக வச்சு அதையும் அவுத்தோம். இந்த மேடையை அவுத்துடலாம், தட்டி பழக அவுத்துடலாம். ஏன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நலத்திட்டத்தை கூட எடப்பாடி ஆட்சி தடுக்கலாம், ஆனால் வருகின்ற காலத்தில் ஒட்டுமொத்த மக்களும் உதய சூரியனை நோக்கி வாக்களிக்க காத்திருக்கிறார்கள், கழக தலைவர்களை முதல்வராக காத்திருக்கிறார்கள். அதை எந்த கொம்பன் எடப்பாடி அல்ல, எங்கள் அண்ணன் மாசன் சொன்ன மாதிரி லட்சோப லட்சம் எடப்பாடி வந்தாலும் கழக தலைவர்கள் முதல்வராக உறுதி. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அவருக்கு அணிவகுத்து வைக்கிறோம். இளைஞரணி சார்பாக கடுமையாக உழைத்து 5 சட்டமன்ற தொகுதியிலும் லட்சோப லட்ச வாக்குகளை உதய சூரியனுக்கு பெற்றுத் தருவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான ஏற்பாடுகளோடு மக்களுக்கு பொங்கல் பையை வழங்க இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட இளைஞரணியின் அமைப்பாளர் அருமை தம்பி ஏஎம்ஏ பிரபாகராஜா அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கும் இந்த வட்டத்தின் ஆற்றல் மிகச் செயலாளர் அருமை நண்பர் பூக்கடையார் பழனிசாமி அவர்களே, 131 மாவட்ட செயலாளர் அருமை நண்பர் ராஜ்சரியன் அவர்களே, 138 எம்ஜிஆர் பேரிலேருந்தே ஊழல் கட்சி தான். எம்ஜிஆர் ஆட்சி நல்ல ஆட்சின்றாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வரணும்னு. எம்ஜிஆர் ஆட்சி ஊழல் ஆட்சி தான் இந்த பிளாக். அதுக்கு இந்த ராணி நகரே சாட்சி. கட்டப்பட்ட அத்தனை பிளாக்குகளும் எவ்வளோ எத்தனையோ கலைஞர் ஆட்சியில் கட்டப்பட்ட அத்தனை குடிசை மாற்று நாட்டு குடியிருப்புகளும் இன்னும் இருக்குது. ஆனால் இது நண்பர் பழனிசாமி வட்டச்சலார் சொன்ன கூட சில மலைகளுக்கே இடிஞ்சு போயிடுச்சு. இந்த 17 பிளாக்கை புதுசாக கட்டி கொடுத்துருக்கோம் திமுக பேரில். இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே, இந்த பகுதியைச் சேர்ந்த இயக்கத்தின் முன்னணி நிர்வாகிகளே, இறுதியாக நன்றி உணர்கள். இதை தொடர்ந்து வேளச்சேரியில் இன்னொரு பெரிய அளவிலான ஒரு செயலினர் கூட்டம் ஒன்று நடைபெறவிருப்பதால் அதில் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருப்பதால் விரைந்து செல்ல வேண்டி இருந்த காரணத்தினால்தான் மேடையில் இருந்த எல்லோராலும் பேச இயலவும் இல்லை. பேசிய ரங்கநாதன் பழனிசாமி போன்றவர்களெல்லாம் சுருக்கமாகவும் பேசுகிற ஒரு சூழல் ஏற்பட்டது. அதுக்காக நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
எனக்கு பின்னால் மரியாதைக்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் உங்களிடையே நிறைவுரை ஆற்றிருக்கிறார்கள். நண்பர் பிரபாகர் ராஜா பேசும்போது ஒன்றினை சொன்னார், கடந்த ஆண்டு இங்கே பொங்கல் விழாவை கொண்டாடினோம், இந்த ஆண்டும் இங்கே பொங்கல் விழா என்று அறிவித்தோம். அறிவித்த போது நண்பர்கள் கேட்டார்கள், ஏன் இந்த முறையும் ராணி அண்ணா நகரையே தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் என்று சொல்லி அதோடு நிறுத்தாமல், என் ஆயுள் உள்ளவரை நான் பொங்கல் விழா கொண்டாடுகிற சக்தி எனக்கு இருக்கும் வரை ராணி அண்ணா நகரிலேயே கொண்டாடுவேன் என்று ஒரு மகிழ்ச்சியான சபதத்தை இங்கே உங்கள் முன்னால் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உண்மையில் மகிழ்ச்சி. ஏலக்கா ஒரு கால் கிலோ சிறுபருப்பு, ஒரு கிலோ உப்பு, முழு கரும்பு, நெய் பாக்கெட்டு தரார். இதில் இப்போ நீங்கள் நான் சொல்லும்போது நீங்கள் ஒரு கணக்கு போட்டிருப்பீங்க, இதில் கவர்மெண்ட் கொடுத்ததில் நெய் பாக்கெட் இல்லை, சிறுபருப்பு இல்லை, உப்பு இல்லை, இதெல்லாம் பிரபாகர் ராஜா மட்டுமே கொடுத்துருக்கார். பிரபாகர் ராஜா கொடுக்கறதுல இருக்குது, அரசாங்கம் கொடுத்ததில் இந்த மூணு ஐட்டம் இல்லை, உப்பு இல்லை, நெய் இல்லை, சிறுபருப்பு இல்லை. ஆனால் பிரபாகர் ராஜா இதை சேர்த்து கொடுத்துருக்கிறார். அவங்க கொடுத்தது நம்மளோட மக்களோட வரிப்பணத்தை கொடுத்தாங்க, நம்ம கொடுக்குற வரிப்பணத்திலிருந்து நமக்கு திருப்பி கொடுத்தாங்க அரசாங்கம் கொடுத்தது ரேஷன் கடையில். ஆனால் பிரபாகர் ராஜா கொடுக்கறது அவருடைய சொந்த உழைப்பிலிருந்து, அவரும் அவர் தந்தையும் அவர் சகோதரர்களும் ஈட்டிய சொந்த ரூபாயிலிருந்து இந்த செலவு பண்ணுறாங்க. இதுதான் அரசாங்கத்துக்கும் இங்கே நண்பர் பிரபாகர் ராஜாவோட விழாவுக்கும் இருக்கிற வித்தியாசம். இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் க தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் பொங்கல் வாழ்த்து கூறி உரையாற்றுவார்கள். ராணி அண்ணா நகர் குடியிருப்பில் கூப்பிட்டாச்சு, சாணி மடுப்பு இல்லை, பஞ்சத்தில் உள்ள பத்து உன தேடுதுனாக்கா எனக்கு தேடுது, கரும்பு இருக்கு, நம்ம இருக்கா கரும்பு இருக்குது, இந்த பக்கம் வரணும். அண்ணா பதவி மூணு பேர் வர மாதிரி இரு இரு கொஞ்சம் வெயிட் பண்ணு.